நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எபிரேயர் 10:5 வாசியுங்க. எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கையில், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். அவருடைய தாயின் கருவிலே அவர் கருவாக உருப்பெற்று கரு வளர்ந்து உற்பத்தி கால திட்டத்திலே அது ஒரு பிள்ளையாக வருகிறது. அதுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த பிள்ளை வளருகிறது. அந்த சரீரத்தோடு அவர் சிலுவைக்கு போகிறார். சிலுவையிலே மரிக்கிறார். அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ ஆதியிலே ஒரு வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆதியிலே அவர் ஆவியாக ஜீவனாக இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமானது. இயேசுக்கு தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் இப்போ சரீரத்தோடு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் சரீரம் இருக்குது. எனக்கு ஒரு சரீரம் இருக்குது, ராஜாவுக்கு சரீரம் இருக்குது, இங்கே இருக்க எல்லாருக்கும் சரீரம் இருக்குது. வேதம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை முன்குறித்தார். அப்போ நம்ம பிறப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தோம்? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்குறித்திருக்கிறார். எரேமியாட்ட சொல்கிறாரு, நீ தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கும் முன்பாகவே உன்னை முன் அறிந்தேன்கிறார். அப்போ பிறப்பதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்? இறந்த பிறகு எப்படி இருக்க போகிறோம்? தேவன் நான் பிறக்கும்போது எலும்புகள் ஒன்றாகில் உருவாகும் முன்பாகவே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். நம்ம இல்லாமல் இன்றைக்கு வரலை, கிறிஸ்துக்குள்ள இருந்திருக்கிறோம். தேவன் நம்மை கண்டிருக்கிறார். என்றைக்கே ஒரு நாள் இந்த சரீரத்தோடு கூட நம்ம பிறந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினது போல நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆனால் நாம் சரீரம் அல்ல. நமக்காக தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் இருக்கிற கூடாரம், நாம் போர்த்தி இருக்கிற போர்வை, ஒரு களிமண் என்றெல்லாம் அந்த சரீரத்தை சொல்லலாம். இந்த சரீரத்துக்குள்ளாக அவர் மனுஷனை வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் கூட கிடையாது. சரீரம் என்றே ஒன்று கிடையாது. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டில் மத்தையிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த சரீரத்தை பற்றி படிக்கிறோம். இன்றைக்கு வேத வசனம் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் சரீரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிற ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக
பிலிப்பியர் 1:24 வாசியுங்கள். பிலிப்பியர் 1:24. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இவன் நான் யாரு, சரீர யார். அங்க பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து மரணம் எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லும்போது செத்தா எனக்கு லாபம், ஆனா இந்த சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நான் சரீரத்தில் இருந்தால் பிரசங்கம் பண்ணுறேன், உங்களை விசாரிக்கேன், சத்தியத்தை சொல்கிறேன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ பவுல் எங்கே இருக்கிறார், சரீரத்துக்குள்ளே இருக்கிறார். சரீரத்துக்குள்ளாக பவுல் தரித்திருக்கிறார். 2 Corinthians 5:9 வாசிக்கிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும். அப்போ நாம் எங்கே குடியிருக்கிறோம், இந்த சரீரத்தில் குடியிருக்கிறோம். குடியிருக்கலாம், குடியிராமற் போகலாம். இப்போது குடியிருக்கிறோம், மரிக்கும்போது இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து விடுவோம். இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து தேவனோடு குடியிருக்க போவோம். இப்போ அவர் சரீரத்தில் குடியிருக்கிறோம். இந்த சரீரம் நம்ம இருக்கிற வீடு அவ்வளோதான். இந்த சரீரத்துக்குள்ளே தான் ராபர்ட் இருக்கிறான், இந்த சரீரத்துக்குள்ளே தான் ஜேம்ஸ் இருக்கிறான். இந்த சரீரம் ஜேம்ஸ் இல்லை, சரீரத்துக்குள்ளாக அவன் குடியிருக்கிறான். அதனால தான் 2 Corinthians 12:2 வாசிக்கிறோம். 2 Corinthians 12:2, 2 Corinthians 12:4 பவுல் எழுதுவார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோகம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் சரீரத்துக்குள் இருந்தானா சரீரத்துக்கு வெளியே இருந்தானான்னு தெரியலை. அப்போ ஞான திருஷ்டி அடையும் போது இந்த சரீரத்தொட்டு கூட நம்ம வெளியே வர முடியும். ஞான திருஷ்டி அடையும் போது இந்த சரீரத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியும், திரும்ப சரீரத்துக்குள்ளே வர்றோம். எனக்கு குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, நீங்கள் அந்த ஆத்மா, அந்த ஆத்மி இந்த வீட்டுக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறீங்க. அதை நல்லா ஆழமாக மனதில் பதித்து கொள்ளுங்க. சரீரம் நீங்கள் இல்லை. சரீரம் நீங்கள் குடியிருக்கிற வீடு இல்லை கூடாரம் இல்லை போ, அதில் தரித்திருக்கிறது, அதில் குடியிருக்கிறோம், அதில் குடியிருக்கிறோம், அதில் குடியிறாமல் போகிறோம். நான் சொன்னது போல் இந்த சரீரத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் எதுவுமே சொல்லப்படலை. இந்த சரீரத்தை குறித்து இயேசு முதல் முதலாக சொல்லுகிறார். யோவான் 2:21 வாசியுங்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ரெண்டாவது, சரீரத்துக்குள்ளே நம்ம குடியிருக்கிறோம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. அவங்க அந்த கையினால் கட்டின ஆலயம், அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், சாலமோன் கட்டின ஆலயம், ஜெருபாபேல் நாட்களில் கட்டப்பட்ட ஆலயம், அதைத்தான் தேவனுடைய ஆலயம் என்று நினைத்தார். சாலமோனுக்கு கொஞ்சம் வெளிப்பாடு இருந்தது, கையினால் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவாரோ அப்படின்னு கேட்டார். ஏசாயா சொல்லுவார், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் நொறுங்குண்ட ஆவியின் அருங்குண்ட இருதயம் உள்ள ஒரு இடத்துல வாசம் பண்ணுவார் அப்படிம்பார். ஆனால் முழுமையாக அவர்களுக்கு சரீரம்தான் தேவனுடைய ஆலயம் என்ற வெளிப்பாடு கிடையாது. அநேக காரியங்களை இயேசு தான் வெளிப்படுத்தினார். அப்படி புதிய ஏற்பாட்டில் வந்த ஒரு வெளிப்பாடு தான் சரீரம் தேவனுடைய ஆலயம். 1 Corinthians 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்தா தேவன் உங்களை கெடுப்பார் என்றால், உங்கள் சரீரத்தை கெடுப்பார் என்றல்ல, உள்ளே இருக்கிற மனுஷன்.
இப்ப ராபர்ட் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அந்த ராபர்ட்டை தேவன் கெடுப்பார். ராஜா தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ராஜாவை தேவன் கெடுப்பார். ராஜா என்றால் அவருடைய ஆவி, ஆத்மா, அவருடைய தொழில், அவருடைய எண்ணங்கள், எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய பரலோகம். இந்த சரீரத்தை நம்ம கெடுத்தால், இந்த சரீரத்துக்கு நம்ம கேடு செய்தால், ஊர் விளைவித்தால், தேவன் அந்த மனுஷனை கெடுத்து போடுவார். ஏனென்றால் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த வெளிச்சம் கிடையாது. இப்போ அவங்க கொலை செய்கிறாங்க. மோசே கொலை செய்திருக்காரு. சாமுவேல் அந்த அமலேக்க ராஜாவுடைய தலையை வெட்டி கையில் பிடிச்சிட்டு வர்றாரு. இன்றைக்கி அப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இருக்க பிள்ளைங்கள்லாம் ஓடிடுவீங்க. ராஜாவுடைய தலையை அப்படி கையில் வெட்டி கொண்டு வர்றாரு. தாவீது தாவீதுன்னு சொல்கிறோம். தனியாக போய் 200 பேரை கொன்று, 200 பெலிஸ்தியரை கொன்று, அவங்க ட்ரெஸ்ஸை உறிஞ்சி அந்த செத்து போன பிணத்தினுடைய நுனித்தோலை, ஆண்குறியில் உள்ள அந்த தோலை வெட்டி கொண்டு வராங்க. இன்னைக்கு அவனை பார்த்து அப்படி ஒரு ஆளை என்னன்னு சொல்லுவீங்க? தாவீது தாவீதுங்க. அங்கே கூட ஒரு தாவீது நின்றுட்டு இருக்காரு. நம்ம தாவீது அதை வந்து ஒரு பெரிய கொலையாக எடுக்கலை. அதை ஒரு பெரிய கொலையாக எடுக்கலை. அவங்களுக்கு இந்த சரீர பரிசுத்தத்தை பற்றி தெரியாது. அவன் தேவனுக்கு பயந்தான், முழு இதயத்தோடு தேவனை துதிக்கிறான், பாடல்களை எழுதுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஆனால் போய் 200 பேரை வெட்டி நுனித்தோலை, 200 பேரை கொன்று நுனித்தோலை வெட்டிட்டு வரான்னா எவ்வளோ பயங்கரமான ஆளாக இருப்பான். இன்றை கணக்கில் அவனுக்கு இந்த வழிபாடு கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒரு மனைவி சாரா, பிள்ளை இல்லை. உடனே அவளே சொல்கிறார், வேலைக்காரியை வச்சுக்கோங்கிறாரு. உடனே அவன் சரிங்கிறான். சரி, மறைஞ்சி இறந்து போனாங்க. அப்புறம் கேத்துராள்னு ஒருத்தியை சேர்க்குறான். கேத்துராள் மாத்திரமெல்லாம் அவனுக்கு இன்னும் நிறைய மறுமனையாட்டிகள் இருந்தாங்கங்கிறாங்க. அவனை நம்ம விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்கிறோம். இது விபச்சாரம்னு அவருக்கு தெரியாது. இது விபச்சாரம்னு தெரியாது. தாவீது அபிகாயில பார்க்கிறான், அபிகாயில் தாவீதை பார்க்கிறான். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார். அவள் நாபாலுடைய மனைவி. நீ அப்படி பார்க்கிற? நாபால் இறந்துட்டான்னா கர்த்தரே அவன் கொன்னார் நினைச்சார நிமித்தத்தில் உடனே கூப்பிட்டு விடுறான், கல்யாணம் கட்டிக்கிறான். அவளை விவாகம் பண்ணினாங்கிற அதே வசனத்தில் அவள் வேறொரு பெண்ணையும் விவாகம் பண்ணினான். அப்போ அந்த காதல் என்ன காதல் அது? இன்னொரு பெண்டாட்டி அவன் காதலித்ததே தப்பு. அவள் செத்துட்டான்னு ஏற்றுக்கிட்டான். அவனுக்கு இருந்த பரிசுத்தம், புருஷன் செத்துட்டு அவளை கெட்டிக்கலாம். கெட்டினோன்னு இன்னொரு மனைவியும் கெட்டினான்னு சொல்லி பைபிளில் இருக்கு. அவங்களுக்கு இந்த பரிசுத்தத்தை பற்றி தெரியாது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த சரீர பரிசுத்தம் தெரியாது. அவங்க நகை போட்டிருக்காங்க. ரெபேக்கா நகை போட்டிருக்கா. ஆபிரகாம் நிறைய மனைவி மர வச்சுருந்துருக்காங்க. சாலமனுக்கு 1000 மனைவி இருந்திருக்குது. அவங்க கொலை செய்திருக்கிறாங்க. சரீரங்கிற சொல்லே பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பது புதிய ஏற்பாட்டில் தான் வருது. இந்த சரீரத்தை நீங்கள் கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது சரீரத்துக்குள்ளே தான் நம்ம வாசம் பண்ணணும். நமக்காக தேவன் ஒரு சரீரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ரெண்டாவதாக, வேத வசனத்தின்படி இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். மற்றவங்க எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும், இந்த வேதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த சரீரம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு இந்த ஜடமோக சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. மூன்றாவது, பிலிப்பியர் 1:20 வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 1:20, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல, எப்பொழுதும் போல், இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு, ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும், கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். கிறிஸ்து
என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் தக்க தக்கதாய் அப்படி முடியும். நான் வெட்கப்படவே மாட்டேன், இந்த உலகத்துல வெட்கப்பட மாட்டேன் என்று அல்ல, நியாய தீர்ப்பு நாள்லயும் நான் வெட்கப்பட மாட்டேன், உலகத்திலேயும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நியாய தீர்ப்பு நாளிலேயும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு அந்த உறுதி இருக்கு, எனக்கு அந்த நிச்சயம் இருக்கு. எப்படி அந்த நிச்சயம் பார்த்தா பவுலுக்கு வந்தது? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், இன்றைக்கும் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நியாய தீர்ப்பினாலையும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எப்படி எனக்கு இந்த உறுதி வந்தது? என் சரீரத்தினாலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறபடியினாலே, நான் டிங்கிரிங்காலே பாடுகிறதுனாலே அல்ல, கிட்டார் வாசிட்டு குதிக்கிறதுனாலே அல்ல, அழகாக பிரசங்கம் பண்ணுகிறதுனாலே அல்ல, நல்லா குதிச்சு குதிச்சு சுத்தி 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 டான்ஸ் ஆடுகிறதுனாலே அல்ல, என் சரீரத்தினாலே மரணமானாலும் ஜீவனானாலும் செத்தாலும் சரி, என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுகிறபடியினாலே நான் வெட்கப்பட மாட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுகிறார் என்பதை விட என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்ற வாஞ்சை எனக்கு இருக்கிறபடியினால், எனக்கு பெரிய வாஞ்சை இருக்கு. என் சரீரத்தில், என் முடியில, என் கண்ணில், என் மூக்கில், என் கழுத்தில், என் காதில், என் கையில், என் விரல்ல, என் நகத்தில் கிறிஸ்து மகிமைப்படணும், கிறிஸ்து மகிமைப்படணும். என்னுடைய நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படணும், கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறபடினாலே இந்த உலகத்திலையும் நான் வெட்கப்பட மாட்டேன், பரலோகத்துக்கு போனாலும் நான் வெட்கப்பட மாட்டேன், ஒன்றிலும் நான் வெட்கப்பட மாட்டேன். அப்போ இந்த சரீரம் எவ்வளோ முக்கியம் பாருங்க, இந்த சரீரம் உங்களுக்கு எதுக்கு இருக்குது? கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக இருக்குது. பிரியமானவர்களே, மயிர் நல்ல தமிழ் சொல், மயிரே போச்சு அப்படிம்பாங்க, உதிர்ந்த ரோமங்கள், ரோமம் முடி மயிர் என்றெல்லாம் சொல்றேன். அந்த மயிர் டெட் செல் தான், ஆனால் அந்த மயிரில் கர்த்தரை மகிமைப்படுத்தும், நகம் கர்த்தரை மகிமைப்படுத்தும், டெட் செல் வெட்டி போட்டுரும். அப்போ இந்த சரீரம் எதற்காக இருக்கிறது? ஆவி ஆத்துமாலாம் சரீரத்தை பற்றி பேசுகிறேன், அவர் நமக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த சரீரம் எதற்காக? இந்த உலகத்தில் வாழும்போது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. அப்படி நம்ம மகிமைப்படுத்துவோமானா ஒன்றை குறித்து நம்ம வெட்கப்பட மாட்டோம், நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ சரீரம் நமக்காக உண்டாக்கி இருக்கிறார், சரீரத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கிறது. நான்காவதாக, பிரியமானவர்களை கர்த்தருடைய மன்னித்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நான்காவது பிலிப்பியர் 3:21 வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார், மறுரூபப்படுத்துவார். நல்ல கவனிங்க, கொஞ்சம் முக்கியமான காரியம், நல்லா கொஞ்சம் எளிய முறையில் நான் சொல்லி கொடுக்க பார்க்குறேன். ஏன் சரீரத்தில் நான் உயிரோடு இருக்கும்போது, இது அற்பமான சரீரங்க, அற்பமான சரீரம். ஒரு வயசாச்சுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, வாயில் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது, ஸ்மெல்லு தெரிய மாட்டேங்குது, நடக்க முடியல, தள்ளாடுறோம் இல்லையா, அற்பமான சரீரம், நாற்றம் எடுத்த சரீரம். காலையிலேருந்துனா வாய் நாறுது, நம்ம உடம்புலேருந்து வர கழிவுகள் நாறுது, வேர்வை நாறுது, செத்து போயிட்டோம்னா நாற்றம் எடுக்கிறோம், நாற்றம் எடுத்த சரீரம். இந்த அற்பமான சரீரத்தை அவர் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்ம சரீரம் அற்பமான சரீரம்,
ஆனால் எவ்வளவாக நான் மூன்றாவது பாயிண்டில் சொன்ன மாதிரி நம்ம சரீரத்தில் எவ்வளவாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ, இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு இந்த உடலை வைத்துக்கொண்டு, நான் சொன்னது போல் முடி, கண், வாய், உதடு, ஒவ்வொன்றா வச்சு எவ்வளவாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் நம்ம அற்பமான சரீரத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எப்படி மகிமைப்படுத்துவார்? தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ரூபமே மாற ஆரம்பிச்சு, அதன் சாயலே மாற ஆரம்பிச்சு, மறுரூபமாகி மறுரூபமாகி நம்ம மறித்தாலும் வருகையில் உயிரோடு எழும்பிடுவோம். உயிரோடு இருக்கும்போது இயேசு வருவாரானா, இயேசு பரமேறினது போல நம்ம மறுரூபம் ஆயிடுவோம். அது எப்படி நடக்கும் இந்த சரீரம்? இந்த சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக காத்திக்கிட்டீங்கன்னா, பரிசுத்த மகிமைப்படுத்தினீங்க, கிறிஸ்து உங்கள் சரீரத்தில் மகிமைப்படுத்தினீங்கன்னா, எவ்வளவாய் கிறிஸ்து உங்கள் சரீரத்தில் வெளிப்படணும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும், என் சரீரத்தை வச்சு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவ்வளவாக கிறிஸ்து உங்கள் சரீரத்தை மறுரூபப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அப்போ நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க். அவர் நம்முடைய சரீரத்தில் வாசமாக இருக்கிறார், நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்குது, நாமும் சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த சரீரத்தில் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணுங்கிற வாஞ்சம் இருக்குது. கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்த நம்முடைய சரீரத்தை கிறிஸ்து மகிமைப்படுத்துவார். நம்ம முன்பு பார்த்தோம், சரீரத்தை கெடுத்தா தேவன் நம்மை கெடுப்பார். சரீரத்தை மகிமைப்படுத்தணுமான கிறிஸ்துவுக்காக நம்ம சரீரத்தை, கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில் மகிமைப்பட்டா கிறிஸ்துவும் நம்முடைய சரீரத்தை மகிமைப்படுத்துவார். எப்படி மகிமை? அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்ம சரீரத்தை மகிமைப்படுத்துவார். தொட்ட வியாதியச சோமாவா, நம்ம வஸ்திரத்திலிருந்து வல்லமை பெறப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக மறித்து போனால் உயிரோடு எழும்பிடுவோம், உயிரோடு இருந்தால் மருவம் ஆயிடுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சரீரத்தை நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நம்முடைய சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார், இல்லைன்னா மறுரூபம் ஆகாது. பிரியமானவர்கள், ஐந்தாவதாக நான் குறிப்பை வேகமாக சொல்லிட்டு போகிறேன், 2 கொரிந்தியர் 4:10 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்க வேண்டும். 11 வசனம், எப்படி எனில் சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்திலே. சாவுக்கு என்னது? சாவ போறோம். எப்பப்ப எப்படி சாவு வரும் தெரியல. நேற்று தினத்தில் ஒரு அருமையான பரிசுத்த வாட்டி நான் கேள்விப்பட்ட எல்லா ஊழியர்களும் அந்த அம்மாவை அப்படி போகலாங்க, வீட்டுக்கு வர ஒருத்தரை கூட வெறுமையாக அனுப்ப மாட்டாங்களாம் சொல்கிறாங்க. நல்லா காலையில் எழும்பி காஃபி எல்லாம் போட்டு கணவனுக்கு கொடுத்துட்டு, ஒரு ஊழியக்காரம்மா, அருமையான தாயா எங்களுக்கு தெரியும், கணவனுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கிச்சனை தொடச்சி நீட்டாக்கிட்டு படுக்க பக்கத்தில் உட்காந்து நாற்காலில் உட்காந்து படுக்கையில் வேர்க்கையில் வச்சு குறிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்து ஊழியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கார், திடீர் அப்படின்னு ஒரு சத்தம் கட்டிச்சான். திரும்பி பார்த்தா அதுதான் அம்மா படுத்துட்டு தூங்குறாங்க நாற்காலன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் நாற்கால் இப்படியே சாஞ்சிருக்காளுன்னு பார்த்தா ஒரு பாடு கிடையாது, ஒரு கஷ்டம் கிடையாது, நல்லா இருந்த அம்மா திடீர்னு போயிட்டாங்க. கொடுத்து வச்சவங்க சாவு எல்லாருக்கும் உண்டு. இது சாவுக்கு என்னமான சரீரம். என்னைக்கு நம்ம இந்த வீட்டை விட்டு போவோம்னு தெரியாது. அருமையான ஒரு சின்ன பையன், நம்ம பிரதர் ஜோவுக்கு தெரிஞ்ச குடும்பம், சின்ன பையனுக்கே கேன்சர் வந்து சின்ன வயசு 7 வயசுன்னு நினைக்கிறேன். நேற்று அந்த பையன் இறந்து போனான், 7 வயசு பையன் நினைக்கிறேன். எவ்வளவோ மருத்துவம் பார்த்தாங்க, நம்ம சபையில் கூட அந்த பையனுக்காக ஜெபித்தோம். இது சாவுக்கு என்னமான சரீரங்க. இந்த சாவுக்கு இனமான சரீரத்தில் கிறிஸ்துவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு இந்த சரீரத்தில் தான் விளங்கணும். இந்த சரீரத்துக்குள்ளே தான் கிறிஸ்து இருக்கிறார்.
இந்த சரீரத்திலிருந்து கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கும்படிக்கு சாவுக்கினமான சரீரம், அற்ப சரீரம். கொஞ்சம் பாருங்க, ஒரு பிள்ளை கண்ணுக்கு நிறைய மை போட்டு உதட்டில் எல்லாம் சாயம் போட்டு எல்லாம் பாருவெல்லாம் பாரு, என் உதட்டை கடிக்கிற மாதிரி இருக்கு பாரு, அப்படியே தக்காளி மாதிரி இருக்கு பாரு பாரு அப்படின்னு சொல்லி போகிறவெல்லாம் சொல்லி விட்டு போகணுன்னு சொல்லிட்டு உதட்டில் நல்லா சாயம் எல்லாம் போட்டு அப்படியே ஒருத்தனை பார்த்து அப்படியே கண்ணு சிமிட்டிட்டு வாயை புதுக்கிறான்னு வச்சுக்குவான், என்ன வெளிப்படுது? வேசித்தனம், ஆவி வெளிப்படுது. யாரையும் குற்றப்படுத்தலை, விளக்கத்தை சொல்கிறேன். அப்போ பார்க்கும்போது என்ன வெளிப்படுது? வேசித்தனம், ஆவி வெளிப்படுது. அதே உதட்டில், அதே கண்ணில் கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய இரக்கம், கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் அந்த உதட்டில், அவ் உதட்டிலேருந்து தேன் வடியுது. ரெண்டு ஒரே உதடு தான். கோவப்பழம் மாதிரி இருக்குது, தக்காளி மாதிரி இருக்குது, போகிறவெல்லாம் கடிச்சிட்டு போடாமல் பச்சும் உதட்டு வைக்கலாம், நகத்தில் சாயம் பூசிக்கலாம். யோசித்து பாருங்க, இது எதிலிருந்து வந்தது? அந்த காளி சிலையில் நகத்துலலாம் அப்படி ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கும், சிவப்பாக நகத்தில் ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கும், வாயெல்லாம் சிவப்பாக இருக்கும். ஏன்னா யாராவது எதிர வந்தால் அப்படியே குடலை கீறி, வயத்தை கீறி, குடலை எடுத்து மாலையாக போட்டு கடித்து துப்பிடுவேண்டா அப்படின்னா வாயில் ரத்தம் இருக்குது, நகத்துலலாம் ரத்தம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களும் நகத்தில் சாயம் தேய்ச்சி, உதட்டிலெல்லாம் சாயம் தேய்ச்சி, கர்த்தர் கொடுத்த சரீரம் கடிச்சு துப்புற மாதிரி அந்த செல மாதிரியா நம்ம இருக்கு. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்த ஆவி இருக்கு. அப்ப நம்ம உதடு எப்படி இருக்கணும்? நம்ம உதட்டில் என்ன காணப்படணும்? கிறிஸ்துவின் ஜீவன் காணப்படணும். நம்ம நகத்தில் என்ன காணப்படணும்? வெட்டி போடுற நகம். நம்ம நகம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கணும். தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இந்த நகம் வந்து எனக்கு பெயிண்ட் அடி பெயிண்ட் அடி பெயிண்ட் அடின்னு யார்கிட்டயாவது நகம் கேட்டுச்சானா? யார்கிட்டையும் கேட்கல. நம்மளும் கூட சிலர் தெரியாமல் செய்யலாம், யோசிக்காமல் செய்யலாம், யோசனை இல்லாமல் செய்யலாம். ஆனால் விளங்கி கொள்ளுங்க, உங்கள் நகம் கேட்கல எனக்கு பெயிண்ட் அடி பெயிண்ட் அடி பெயிண்ட் அடின்னு கேட்கல. உங்களுக்குள்ளாக இருந்த ஒரு எண்ணம், நீங்க அந்த மனுஷன், உள்ள இருக்கிற மனுஷன் சொல்றான் பெயிண்ட் அடி பெயிண்ட் அடின்னு. ஒருவேளை குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க அந்த உதட்டில் இருக்கிற ஸ்கின் தோல் தான் இருப்பதிலேயே மிக மிருதுவான தோல். அதனால குளிர் நேரத்தில் ஒரு வேஸ்லைன் லிப் கார்டு போட வேண்டியிருக்கும், வேஸ்லைன் லிப் கார்டு போட வேண்டியிருக்கும். உதடு கேட்கலன்னா உதடு வெடிச்சிடும். ஆனால் நம்ம ஊரில் யாருடைய உதடும் என் வாயில் உதட்டில் சோப்பு தேய் சோப்பு தேய் சோப்பு தேயின்னு கேட்கல? உள்ளே இருந்த வேசித்தன ஆவி. எல்லாரும் பார்க்குறதுக்கு இந்த உதடு அட்ராக்டிவாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க வேண்டும். நம்ம யோசனை இல்லாமல் செய்கிற என் ஜனத்துக்கு உணர்வே இல்லைன்னு வேதத்தில் சொல்லுது. அறிவில்லாமையினால் என் ஜனம் சங்காரமானார்கள். எல்லாரும் வெளிப்படையாக யோசித்து செய்வதில்லை, ஆனால் அதனுடைய பின்னணியை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யோசித்து செய்தீர்கள் என்று நான் சொல்லவில்லை, அப்படின்னா நீங்க இங்க வந்திருக்கவே மாட்டீங்க. ஆனால் இங்கே வந்தவர்கள் அதனுடைய பின்னணி, அதனுடைய பேக்ரவுண்டை புரிந்து கொள்ளுங்கள். உங்க உதடு கேட்கல, உங்க மனசு சொல்லிச்சுது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் அந்த உதட்டிலே, நகத்திலே, அந்த முடியிலே, அந்த உடையிலே, அந்த நடையிலே, அலங்காரத்திலே வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஏன் சரீரத்தில் கிறிஸ்துவினுடைய ஜீவன் வெளிப்படணும்? நீங்க படித்தவர்களானாலும் படியாதவர்களானாலும் எந்த ஊரை சேர்ந்தவர்களானாலும் இதில் ஒண்ணுமே தப்பு கிடையாது. அன்பா சொல்லித்தார், உங்க சரீரத்தில் கிறிஸ்துவினுடைய ஜீவன் வெளிப்படும். லைஃப் அழலாம். ஒருத்தர் அழுறாங்க, எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, எனக்கு இது வாங்கி தரல அது வாங்கி தரல, என்னை இவங்க எப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி திட்டாங்க என்று சுயநலத்தினாலே அழுகிறார்கள். கண்ணீர் வருது, அந்த சுரப்பி கண்ணீரை சுரக்குது. இன்னொருத்தர் அதுக்கெல்லாம் அழலை, ஐயோ அவர் ரட்சிக்கப்படலையே, எங்கள் அப்பா இந்த ஞானஸ்நானம் எடுக்கலையே,
ஞானஸ்நானம் எடுக்காமல் எங்கள் அப்பா சாத்தா நரகத்துக்கெல்லாம் போவார், ஐயோ அந்த ஏழை எளிய ஜனங்கள் இப்படி வாடுறாங்களே, ஒரு சாப்பாடு இல்லையே, துணி இல்லையே, ஆண்டவரே எப்படியாவது இறங்கணுமே, சீக்கிரமுடைய வருகை வரணுமேன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ அழலாம், அது உனக்குள்ள இருக்கிற ஆவி. சுயநலத்தினாலே நீ அழுகிறாயா, பிற நலத்தினாலே நீ அழுகிறாயா? அழுகிறாய், அந்த அழுகை வெளிப்படுது. அந்த அழுகை உள்ளான உன்னை வெளியே காட்டுகிறது. உன்னை யார திட்டாங்க, உன்னை வைத்துட்டாங்க, உனக்கு இது கிடைக்கல, உனக்கு அது கிடைக்கல என்று நீ அழுகிறாய். அந்த அழுகைக்கு காரணம் உன்னுடைய சுயநலம். ஐயோ அவங்க ரட்சிக்க பள்ளி, அவங்க நரகத்துக்கு போவாங்களே, ஐயோ அவங்களுக்கு உணவு இல்லை என்று நீ அழுகிறாய், அது பிற நலம். அப்ப நீ அழுகிறது உனக்குள்ள இருக்கிற நீ யார் என்று காட்டுகிறது. நீ அலங்கரிப்பது உனக்குள்ள இருக்கிற நீ யார் என்று காட்டுகிறது. நீங்க அழுதாலும் சரி அலங்கரித்தாலும் சரி, நீங்க யார் என்பதை அது காட்டுகிறது. பிரியமானவங்க எல்லாரையும் நேசித்து நான் சொல்லுகிறேன், அதனால தான் முதலே ஜோர கை தட்டுங்கன்ட்டேன். இது யார் மேலே உள்ள வருத்தம் அல்ல, நீங்களும் நாங்கள் நம்பி இருக்கிற பரலோகத்துக்கு வரணுமேங்கிற வாஞ்சை. எனக்கு அவர் ஜபிக்கும் போது அந்த ஆங்கில ஆராதன் முடியல, வினோத்தை ஜபிக்க சொன்ன இந்த வார்த்தை பிடித்தது, பூமி இருளிலும் ஜன்னங்கள் கார் இருளும் கிடக்கிறாங்க, கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு வருது, கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு வருது. அப்போ தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினார், அந்த சரீரத்துக்குள்ள நம்ம இருக்கோம் நம்பர் ஒன், ரெண்டாவது அந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, மூன்றாவது அந்த சரீரத்தில் நம்ம இயேசுவை மகிமைப்படுத்தணும், நான்காவது நம்ம இயேசுவை மகிமைப்படுத்தினா கிறிஸ்துவின் மகிமைக்கொப்ப நம்ம சரீரத்தை அவர் மகிமைப்படுத்துவார், ஐந்தாவது அப்படி கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற சரீரத்தினுடைய அடையாளம் நம்ம சரீரத்தில் கிறிஸ்துடைய லைஃப் வெளிப்படும். நம்முடைய உதடு, கண்ணு, மூக்கு, நகம், சிரிக்கிறது, பல்ல கடிக்கிறது, நகத்தை கடிக்கிறது, நகத்தை கடிச்சு கடிச்சு துப்புறது, உதட்டை பிதுக்கிறது, கண்ணை உருட்டுறது, தரையில் காலை வச்சு கோடு போடுறது, எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவனுடைய ஜீவன் வெளிப்பட வேண்டும். உள்ளே இருக்கிற வேசித்தன் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, அசுத்தத்தின் ஆவி வெளிப்படக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், விரலில் சைகை காட்டுறதுக்கு ஆண்டவர் விரலை கொடுத்தார், வெட்டினா என்ன ஆகிடும், கண்ணை வச்சு சிமிட்டுறதுக்காக கண்ணை கருத்தர் கொடுத்தாரு, குருடான குத்துனார்னு என்ன ஆகிடும், எதுக்கு உதட்ட கொடுத்தாரு, கர்த்தருடைய ஜீவன் விளங்கும்படிக்கு, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு, இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நேற்று இரவு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து 10 மணிக்கு மேலே உட்காந்தேன், சிஸ்டர் கேட்டாங்க எப்போ படுக்க வந்தீங்கன்னு சொல்லி, சொல்ல தெரில, காலைல 3:30 எழுந்திரிச்சிருக்கிறேன், எனக்கு இடையில எப்போவுமே படுத்திருக்கிறேன், 3:30, 4:30. இயேசு நாமத்தில் உங்களோடு பேசுகிறேன். ஆறாவதாக, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 1 தெசலோனிக்கேயர் 4:5 உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை, உங்களில் அவனவன், ராபர்ட் என்ன, யுவராஜ் அவர, புஷ்பராஜ் அவர, அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை, ஆவி ஆத்மாவல்ல, தன் தன் சரீர பாண்டத்தை, இது ஒரு வெசல், பாண்டம் என்றால் பாத்திரம், இதுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க, அவன் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, அதை கண்ட்ரோல் பண்ணும்படி அறிந்திருக்கணும். என் சரீரம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். வெறும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றல்ல, கனத்துக்குரியதாக, ஹோலி அண்ட் ஆனரபிள், ஹோலி அண்ட் ஆனரபிள். பேதர் எழுதும்போது சொல்லுவார், மாடஸ்ட், விசுவாசி என்பதற்கு ஏற்ப அப்படின்னு மொழிபெயர்த்துப்பாங்க, மாடஸ்டாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கணும், அந்த உடையை பார்த்தா ஆனரபிளாக இருக்கும், கனத்துக்குரியதாக இருக்கணும்.
பண்டாரம் பரதேசியா பிச்சைக்காரங்களா இருக்கணும்னு சொல்லல. பிரியமானவர்களே, கனத்துக்குரியதாக இருக்கணும். இது ஆங்கில ஆராதனை சொன்ன நம்ம பிள்ளைகள் குயர் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அழகாக உடுத்தி இருக்கிறாங்க, அவங்க ஆராதிக்க வர்றாங்க. அவங்க என்னங்க சர்க்கஸ் பண்ண வர்றாங்க, ஒரு டைட்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்லீப்பான் போட்டுக்கிட்டு என்ன குதிக்க வர்றாங்க, ஜிம் செய்ய வர்றாங்க, கர்த்தர் தானே தொழுது கொள்ள வர்றாங்க, அவளுக்கு தெரியுது எப்படி உடுத்தணும் அப்படி. மீடியா பாய்ஸுடைய ட்ரெஸ்ஸை பார்க்குற அழகாக இருக்குது. இந்த பிள்ளைக்கு இந்த டையை கட்டி வேஸ்ட் கோட் போட்டோன்னு ஒரு அப்பாவுக்கு அப்படியே ஆசை வந்துடுச்சு. உடனே பையனை அந்த ட்ரெஸ்ஸில் விட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. அவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்குது. இதை பார்த்து கூட ஒருத்தர் கேலி பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். அவரை பார்த்தா இந்த சர்க்கஸில் வர கோமாளி மாதிரி இருப்பார். அவர் ட்ரெஸ்ஸும் அவர் உருவமும் பார்த்தா சர்க்கஸில் வர கோமாளி மாதிரி இருக்கும். அவர் போய் இந்த பிள்ளைங்களை கேலி பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்வம் இருக்கும். அப்போ உங்களுடைய உடை வெறும் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம் போதாது, கனத்துக்குரியதாகவும் இருக்க வேண்டும். அது வேஷ்டி கட்டினாலும் சரி, சூட்டு போட்டாலும் சரி, ஜிப்பா போட்டாலும் சரி, அதில் ஒரு ஆணர் இருக்கும். பல வேலைகளில் நான் நாலு மலை வேஷ்டி வர அரைக்க ஜிப்பா தான் விரும்பி போடுறேன். அப்போ இந்த உடை சரி அந்த உடை சரி என்றல்ல, அது மாடஸ்டாக இருக்கா? தமிழில் மாடஸ்ட்னு எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அது ரொம்ப காடியாகவும் இல்லை, ரொம்ப ஷேபியாகவும் இல்லை. சிலருக்கு கொடுத்தனா குறத்தி மாதிரி, குறத்தி இல்லை நான் குறைவாக சொல்லலைன்னா குறத்தி அவங்களுடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரி. எதே ஒன்று முட்டிக்கு மே ஏதோ ஒன்று கரண்டிக்கு மேலே கொடுத்திக்கிட்டு மேலே என்னத்தையோ போட்டுக்கிட்டு மத்திய பிரதேசத்தை காட்டிக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு அப்படி அவங்க மாதிரி சிலர் கொடுத்தணும்னு விரும்புகிறாங்க. அதைத்தான் அவங்க நாகரிகம் நினைக்கிறாங்க. ஒரு சில ஜிக்கு 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 சினிமாக்காரி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த ரெண்டு கடையில் இருக்கவே முடியாதா? ஒன்று குறத்திய மாதிரி வயத்தை காட்டணும், இல்லை சினிமாக்காரி மாதிரி வயத்தை காட்டணுமா? ஏன் மாடஸ்டாக இருந்தால் என்ன தப்பு இருக்கு? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் தானே. எந்த ஒரு தனிப்பட்ட உடையும் நான் சரி என்று சொல்லவில்லை. சினிமாக்காரிக்கு அது பொருந்தும். பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு குருவி வேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது பொருந்தும். அவர்களை நான் குற்றப்படுத்தலாம். அந்த ட்ரெஸ்ஸு கோயிலுக்கு வர எனக்கு, ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு, எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய ஆலயமாக தன்னுடைய சரீரத்தை பாவிக்கிற ஒரு பொண்ணுக்கு அது பொருந்துமா? சில சொற்கள் நீங்கள் கேட்குறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அப்படி பிள்ளை உடுத்துறத பார்த்தா கஷ்டமாக இல்லை? அப்படி உடுத்துறவங்களுக்கு அது கஷ்டமா இல்லை? அந்த உடையை பற்றி வாயால் சொன்னால் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கு. இதில் ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு இல்லை, யதார்த்தத்தை தான் நான் சொல்கிறேன், யதார்த்தத்தை தான் நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, மாடஸ்டாக உங்கள் சரீர பாண்டத்தை ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். இந்த சரீரத்தில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுறாரு. இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தில் தான் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படின்னா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம இந்த சரீரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தினா கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்ம மறுவம் ஆகிக்கிட்டே இருப்பார். பிரியமானவர்களே, அந்த சரீரத்தை கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும்படியாக உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலேயும் கிறிஸ்துவினுடைய லைஃப் உங்களுக்குள்ள இருக்கு. ஏதோ ஒரு அம்மனுடைய லைஃபோ, ஒரு வேற ஏதோ ஒரு லைஃபோ இல்லை, இல்லைன்னா பேயுடைய லைஃபோ, பிசாசுடைய லைஃபோ இல்லை, இல்லை வேசியினுடைய லைஃபோ, வேற ஒரு சினிமாக்காரியுடைய லைஃபோ இல்லை, உங்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய லைஃப் இருக்கு. அந்த கிறிஸ்துவனுடைய லைஃபை வெளியே காட்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு உங்கள் உதட்டில் தெரியும், உங்கள் அகத்தின் அழகு உங்கள் கண்ணில் தெரியும், உங்கள் அகத்தின் அழகு உங்களுடைய சிகை அலங்காரத்தில் தெரியும், உங்கள் அகத்தின் அழகு நீங்கள் போட்டிருக்கிற செருப்பில் தெரியும். பிரியமானவர்களே, உங்கள் அகத்தின் அழகு முகத்திலையும் தெரியும், நகத்திலேயும் தெரியும். அது அகத்தின் அழகு. அகத்தில் இருக்கிறது முகத்திலே வருகிறது, அகத்தில் இருக்கிறது நகத்திலே வருகிறது.
அவ்வளவுதானே. ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். உங்க ஃபேஸை பார்த்தா உங்க மைண்டை மெஷர் பண்ணிடலாம். அதான் ஆங்கிலத்தை சொல்லி இருக்குது, ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். தமிழ்ல அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். ரொம்ப சிம்பிள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 5:25 ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தெரியாது. நம்ம ஆவியிலும் பரிசுத்தம், ஆத்மாவிலும் பரிசுத்தம், சரீரத்திலும் பரிசுத்தம். எபிரேயர் 10:12 வாசியுங்க. எபிரேயர் 10:22, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். சுத்த ஜலத்தால கழுவப்பட்ட சரீரம்னா மினரல் வாட்டர்ல குளிக்கணுமா இல்ல கூவன் தண்ணியில குளிக்கணுமா இல்ல கார்பரேஷன் வாட்டரா போர் வாட்டரா? எந்த தண்ணியில குளிச்சா சரீரம் சுத்தமாகும்? அங்க சுத்த ஜலம் என்கிறது என்னது? வசனம். வசனத்தால் உங்க சரீரத்தை கழுவுங்க. வசனத்தால் கண்ணை கழுவுங்க, காதை கழுவுங்க, கையை கழுவுங்க, காலை கழுவுங்க, உங்களுடைய தோற்றத்தை கழுவுங்க, முடிய கழுவுங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது, அவரை கிட்டி சேருகிறவர்கள் துர்மனசாட்சி நீங்க சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் மாத்திரம் இருந்தால் போதாது, வசனத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் இருக்க வேண்டும். இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்கும். வெறும் ஆவி ஆத்மா பரிசுத்தமா இருந்தா போதாது. ஏன்னா இந்த சரீரத்துல தான் கிறிஸ்து இருக்கிறார். இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தினால தான் நம்ம கடவுளை மகிமைப்படுத்த முடியும். நாம் அவரை மகிமைப்படுத்தணும் வாஞ்சித்தா நம்ம ஒன்றுக்கு வெட்கப்பட மாட்டோம். நாம் அவரை மகிமைப்படுத்தினா அவர் நம்முடைய சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கொப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய ஜீவன் விளங்கணும். அப்படியானா இந்த சரீரமாகிய பாண்டத்தை, இந்த வெசலை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க, கனத்துக்குரியதாய் காத்து கொள்ளுங்க, மாடஸ்டாக காத்து கொள்ளுங்க. தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக உங்கள் சரீரத்தை காத்து கொள்ளுங்க. எது சரி எது தவறு என்று உங்களுடைய மனம் சொல். உங்கள் சரீரத்துக்கு நான் அதிகாரி இல்லை, நான் வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன். உங்கள் மாம்சத்தின் மேலே நான் பெருமை பாராட்டலை. நீங்கள் எப்படி உடுத்தினாலும் எனக்கு ஒருவேளை சில காரியங்கள் துக்கமாக இருக்கலாமே ஒழிய உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு நான் அதிகாரி இல்லை. உங்க அப்பா அம்மா சரின்னு சொல்லும் போது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இயேசுவே சம்மதிப்பாரான்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் வசனத்தை சொல்றேன். வசனத்தோடு கூட எனக்கு கர்த்தர் கொடுக்குற அதிகாரத்தின்படி அந்த யதார்த்தம் என்னன்னு சொல்றேன். கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார், அந்த ஞானத்தில் சொல்றேன். ஆனாலும் பயத்தோடு சொல்றேன். தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நின்று வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு விளக்குகிறேன். இந்த சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனத்துக்குரியதாயும் நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு அப்பா அவங்க ஸ்டூடெண்ட்டை கூட்டுறா பெயின் ஸ்கூலில் அப்போ 10th என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவள் ஒரு பிளவுஸ் போட்டிருக்கா. இன்றைக்குள்ள டைலாக் சொல்ல சொன்னால் இருக்குது ஆனால் இல்லை, உள்ளாட அப்படியே தெரியுது. இருக்கு ஆனா இல்லை, அப்படி ஒரு உடை இருக்கு. இருக்கு ஆனா இல்லை, மேலே சட்டை போட்ட மாதிரியே தெரியல, இருக்கு ஆனா அப்படி வந்து நிற்கிறா. அவங்க அப்பா சொல்கிறார், இந்த மாதிரி பாருங்க பாஸ்டர், தம்பி ஜெபம் பண்ணுங்கிறார். ரெண்டு நாளைக்கு முன்னாள் கூட அந்த ஐயா பேசுனா இப்போ ஒரு 90 மேலே ஆகி போச்சு. அந்த பிள்ளைட்ட என்னம்மான்னு, அங்கிள் எங்க அப்பா கோணிப்பையில் தாயை சட்டை தச்சு போட சொல்றாரு அங்கிள். ஏமா, ஒன்று உனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், இல்லைன்னா கோணி போய் தெரியும். ரெண்டு கேட்டில் உனக்கு ஒன்றுமே தெரியாதாம்மான்னு கேட்டேன். இன்றைக்கு அந்த பிள்ளை ஊழியக்காரியாக இருக்கு, அகத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை மாற்றின தெய்வம் நம்ம பிள்ளைங்களையும் மாற்றுவார். அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு கண் திறக்கலை. ஜனங்கள் இருளிலும் கார் இருளிலும் இருக்கிறாங்க. ஒரு பிளவுஸ் போடுறோம், போட்டு இருக்கு ஆனால் இல்லை, அப்படி தான் போடுறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஊழியக்காரியாக மாறி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதுதான். நம்ம சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? 7வது குறிப்பு ரோமர் 8:23 வசனம் வாசிங்க.
ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கு சரீர மீட்பு வரல. நீ இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது உங்க ஆவியில பிறந்துட்டீங்க. அந்த ஆவி பலனுடைய பலனுடைய மனம் புதிதாகிறது. மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுறீங்க, தோற்றம் மாறுது. காலை ஆராதனையில் சத்தியம் விளங்குவதற்காக வெட்கத்தோடு சொன்னேன், சொல்றதுக்கு வெட்கப்படலை, அந்த காரியத்தை குறித்து வெட்கப்படுறேன். எனக்கு கல்லூரியில் படிக்கும்போது பேர் ஃபேஷன் மேக்கர், ட்ரெண்ட் செட்டர். எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது பேர் சின்ன கிளாஸில் ஒரு ஜான் அப்படின்னு, என் ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஜான் தான் இருக்கும். நீ மன்னிச்சுக்கோங்க, ஒரு ஜான் ஷார்ட்ஸ் போடுவேன். என் பேண்ட்ஸ் அவ்வளோ டைட்டாக இருக்கும், கீழே ஜிப் இருக்கும். சாயந்தரம் வந்து அப்படி எங்கள் அம்மா அம்மா அம்மானு ஒருத்த காலை தூக்கிட்டு போகணும், உறிஞ்சி தான் எடுக்கணும், கலத்த முடியாது. சொல்கிறேக்கு நான் வைக்கப்படலை, ஆனால் அதை நினைச்சா இன்னைக்கு வெட்கமாக இருக்கு, வெட்கமாய் தோன்றுது. பிரியமானவர்களே, பெரிய கிருதா வச்சுருப்பேன். ஒரு நாள் எங்கள் பிரின்ஸிபால் கேட்டார், இது என்னன்னாரு. ஒரு நாள் இங்கிலீஷில் கேட்குற போல நம்ம டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நாங்கள்லாம் வந்து நெல்லையை சேர்ந்தவங்க, ரொம்ப ஆங்கிலம்லாம், அவங்க சென்னை வாழ் மக்களை போல எங்களுக்கு ஆங்கிலத்துக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பு கிடையாது. அவர் ஒரு நாள் இங்கிலீஷில் தான் என்னை கேட்குறாரு போலன்னு சொல்லி ரொம்ப இஸ்டைலாக சைட் பேண்ட்ஸ் அப்படின்னு, என்னன்னாரு சைட் பேண்ட்ஸ்னு. அது சைட் பேண்ட்ஸ் இல்லை, அது சைட் புஷ் அப்படின்னாரு. அப்படித்தான் இருந்தேன். பிரியமானவர்களே, இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே மனம் ஆவியில் பிறக்கிறோம். அந்த ஆவி வல்லமை கொள்ள கொள்ள இந்த வசனம் வர வர வசனத்தால் கழுவ ஆரம்பிக்கிறோம். அந்த கிருதெல்லாம் போயிடுச்சு, அந்த வேஷதாரியாக போட்ட பேண்ட்ஸ் எல்லாம் போயிடுத்து, மாடஸ்டாக டீசெண்டாக உடுத்த கற்றுக்கிட்டேன். மாறுது, சரீர மீட்பு இப்போ வராது. இந்த சரீரம் சாகிற வரைக்கும் உங்கள் சரீரத்துக்கும், ஒரு இந்துவுடைய சரீரத்துக்கும், ஒரு நாத்திகனுடைய சரீரத்துக்கும், ஒரு பேர் கிறிஸ்தவனுடைய சரீரத்துக்கும், ஒரு சினிமாக்காரியுடைய சரீரத்துக்கும், சரீரத்தை வைத்து தொழில் நடத்துகிற ஒரு விபச்சாரியுடைய சரீரத்துக்கும், வாலிப வயதில் வேசித்தன ஆவியினாலே அலைந்து கொண்டிருக்கிற தன்னுடைய நாட்களிலே கண்டுபிடிக்கப்படும்படியாக அந்த கழுத கத்துற மாதிரி யாரையாவது தேடி அலைகிற பெண்ணுக்கும் எல்லாருக்கும் ஒரே சரீரம் தாங்க, எல்லாருக்கும் ஒரே சரீரம் தான். பிரியமானவர்களே, அந்த கழுதைக்கு அந்த வெறி வரும்போது ஆண் துணை தேடும்போது கத்துமா கழுதை? அப்போ தான் மற்ற ஆண் கழுதைகள் கேட்டு வருமா? அந்த வெறி அந்த கழுதைக்கு வந்தோடனே கத்துமா? அந்த நாட்கள் வரும்போது பைபிளில் இருக்கு, நான் பைபிளில் இருந்தால் சொல்கிறேன். அப்படி நம்மளை பார்த்து யாராவது நம்மகிட்ட வரணும், நம்மளை பார்த்து சிரிக்கணும், நம்மகிட்ட பேசணும்னு சிலருக்கு வெறி வரும் அந்த வயதில். அது எப்படி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணலாமோ அந்த கழுதை கத்துற மாதிரி என்னென்னமோ நம்ம செய்வோம். பைபிளில் இருக்கு. பிரியமானவர்களே, எல்லார் சரீரமும் ஒன்று தான். நீ எவ்வளோதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் பசி இருக்கும், எனக்கும் பசி இருக்கும். எல்லா சரீரத்திலும் களைப்பு இருக்கும், எல்லாருக்கும் தூக்கம் வரும், எல்லாருக்கும் தாகம் இருக்கும். நான் சொன்னது போல் குளிர் அதிகமான ஸ்கின் வெடிக்கும், வெயில் அதிகமான வேர்த்து கொட்டும், ஒரு லைட்டாக உடுத்தணும்னு தோணும். எல்லாருக்கும் சரீரம் உண்டு. சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் இனி வருகிறபடியால், அப்ப நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டினி கிடக்க வேண்டும் என்றல்ல, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் கோணியை போர்த்து கொண்டு அலைய வேண்டும் என்றல்ல, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் தலை சீவக்கூடாது, ஜடை போடக்கூடாது, அதெல்லாம் ஜடை பிடிச்சி தொங்கணும். இந்த பேய் பிடிச்சவங்களுக்கு அப்படியே தரசியோம ஜட ஜடையாக தொங்குற மாதிரி தொங்கணுமா என்றால் அப்படி அல்ல. எல்லாத்துலேயும் மாடஸ்டாக இருக்க முடியும். ஹேர் செட் பண்ணுறது வேற, ஹேரை டயர்டாக்குறது வேற.
ஃபேஸை சுத்தமாக வைப்பது, ப்ரெசன்டபுளாக வைப்பது வேற, ஃபேஸுக்கு பெயிண்ட் அடிப்பது வேற. ஒரு குளிர் தாங்க முடியாமல் உதட்டுக்கு ஒரு லிப் கார்டு போடுவது வேற, மற்றவங்க பார்க்கும்போது அந்த உதட்ட கடிக்கணும்னு தூண்டும்படியாக அதற்கு சாயம் பூசுவது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம இந்த சரீரத்தில் இருக்க மட்டுமாக எல்லார் சரீரத்துக்கும் பசி இருக்கும், எல்லா சரீரத்துக்கும் தாகம் இருக்கும், எல்லா சரீரத்துக்கும் களைப்பு இருக்கும். அந்த சரீரத்தை ஒரு வேசி எப்படி வச்சிருக்கிறா, ஒரு விபச்சாரக்காரன் எப்படி வச்சிருக்கிறான், ஒரு பிச்சைக்காரன் எப்படி வச்சிருக்கிறான், ஒரு பைத்தியக்காரன் எப்படி வச்சிருக்கிறான், ஒரு பண்டாரம் பரதேசி எப்படி வச்சிருக்கிறான், ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு புத்தி வேணும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் நீங்கள் இப்படி கோணி பையை வச்சு கட்டிக்கிட்டு இருங்க அப்படிலாம் இல்லை, புத்தியாக நடந்துக்கோங்க. சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் இனி வருகிறபடியால் இன்னைக்கு இந்த சரீரத்தை உலகத்தில் பலருக்கு எல்லாருக்கும் சரீரம் இருக்கு, எல்லாருக்கும் பசி இருக்கு, எல்லாருக்கும் தாகம் இருக்கு, அது எல்லாருக்கும் காமன். ஆனால் நான் சொன்னது போல ஒரு ப்ரொஃபஷ்னல் செக்ஸ் ட்ரேடர் தான் சரீரம் வச்சு தான் அந்த அம்மா தொழில் நடத்தணும், பிழைப்பு நடத்தணும், அவங்களை குற்றப்படுத்தலை, அவங்களுக்கு அப்படி ஒரு வாய ஒரு அமைஞ்சிருக்கு, அவங்க எப்படி அதை பேணணும், இல்லை இதை வச்சு தான் சினிமாவில் நடிக்கணும், பெயிண்ட் அடித்தா தான் முடியும், அவங்க எப்படி அதை பேணணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா. நான் எப்படி பேணணும், உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அது உங்களுக்கும் கருத்திருக்க முடியாது, நான் பொதுவாக சொல்லித்தருகிறேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் குற்றப்படுத்த விரும்பலை, குற்றப்படுத்தலை. ஒருவேளை ஏன் இப்படி பேசுறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு கொடுத்ததை நான் பேசுகிறேன், உங்களை விரும்பி பேசுகிறேன், நான் நம்பியிருக்கிற சியோனுக்கு நீங்கள் வரணுமே பேசுகிறேன். இதனால் ரெண்டு பிள்ளைகள் ஒரு வேளை தன்னுடைய வாழ்க்கையை கருத்துக்கு ஒப்பு கொடுத்தா சந்தோஷம். ஒரு சிலர் வருத்தப்பட்டு ஐயோ இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வேறு சபையை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய பணத்தை உங்களுடைய தசம பாகத்தை நாடி நான் பேசுவேன் என்றால் இதை பேசியிருக்க மாட்டேன். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஆதங்கம் இருக்கிறபடினால் யாரும் சபை விட்டு போக வேண்டும் என்றல்ல, இருக்கிறவர்கள் எனக்கு கர்த்தர் தந்த வெளிச்சத்தில் இருக்க வேண்டுமே என்ற வாஞ்சை தானே ஒழிய உங்களை பாரப்படுத்தும்படியாக அல்ல, உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக, கண்கள் திறக்கப்படும்படியாக. யார் யாரையும் குற்றப்படுத்த வேண்டும், அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களை பற்றி பேசுகிறார், அவங்கள பற்றி பேசுகிறார் இல்லை, உங்களை பற்றி கருத்தர் பேசுனா உங்களுக்கு சந்தோஷம். யாரையை பற்றி பேசுறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய சரீரம் இனிதான் மீட்கப்படுது. அதனால் ஒவ்வொரு ட்ரேடில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு மன நிலையில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு விதமான ஆவியை உடையவர்கள் அதுக்கு தக்க உடுத்துவாங்க, அதுக்கு தக்க அலங்கரிப்பாங்க. அவங்க அந்த சாமியை பார்க்குறாங்க, அஜந்தா கோயிலில் உள்ள ஓவியங்களை பார்க்குறாங்க, சிலைகளை பார்க்குறாங்க, சாமி கற்சலைகளை பார்க்குறாங்க, அந்த படங்களை பார்க்குறாங்க, அதே மாதிரி தங்களை உடுத்துறாங்க, அதே மாதிரி நகை போடுறாங்க. ஒரு பணக்கார சாமி இருக்குது, அந்த பணக்கார சாமிக்கு நிறைய நகை போட்டிருக்காங்க. அதனால் அந்த சாமி இதுவரைக்கு அது ஆணா பெண்ணான்னு யாருக்கும் தெரியல, ஏன்னா அவ்வளவு நகை அதனுடைய நிர்வாணத்தை மறைத்து கொண்டிருக்கிறபடியினாலே அந்த சாமி ஆணா பெண்ணான்னு தெரியலைங்கிறாங்க. அந்த சாமியை பார்க்குறவங்க, அந்த சாமியை வணங்குறவங்க அந்த சாமியை போல உடுத்துறாங்க. இயேசுவை பார்க்குறவங்க, இயேசுவின் வசனத்தை பார்க்குறவங்க, இயேசுவை வணங்குறவங்க இந்த வசனத்தின்படி உடுத்துங்கிற, அவ்வளோதாங்க வித்தியாசம். நான் இயேசுவை பார்ப்பேன், இயேசுவின் வசனத்தை பார்ப்பேன், பர அந்த சாமியை மாதிரி தான் நான் உடுத்துவேன்னா அது ஜெயவாக மாட்டேன். அங்கே போயிடுங்க, அந்த சாமியை கும்பிடுங்க, அந்த சாமி மாதிரி உடுத்துங்க. அந்த சாமியை பார்க்குறோம் அப்படி கையிலேருந்து நகம் சொட்டுது, உதட்டிலலாம் அப்படி வாயெல்லாம் ரத்தமாக இருக்குது, அந்த சாமியை பார்க்குறாங்க, அதே மாதிரி இருக்கிறாங்க, தப்பே கிடையாது. அதில் தப்பு இருக்கா? அதை தானே வணங்குறாங்க. அதே போல் இருப்பது தப்பா என்றால் கண்டிப்பாக தப்பு இல்லை. ஆனால் இந்த சாமியை வணங்குறவங்க அந்த சாமியை மாதிரி இருக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். நம்ம யாரை வணங்குறோம்? நமக்காக ஜீவன் கொடுத்த சாமி எது? இல்லை என்ன, எனக்கு நான் சொல்கிறது எனக்கு ஒரு பேசிக்காக தான் தெரியுது, ரொம்ப கடினமான உபதேசம்னு யாரும் நினச்சிடாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்க.
ஒருவேளை இருட்டில் இருப்போம், அறியாமையில். நான் அறியாமையில் இருந்து என்னை பற்றி சொல்கிறோம்ல, நான் அறியாமையில் இருந்தேன், வீட்டுக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் வெளிச்சத்துக்கு வாங்கங்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை சொல்லுவதிலே கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த தர்க்கம் தவறாக இருக்குமானா தயவுசெய்து பெறுகின்றவன் சொல்லுங்கள். இந்த தர்க்கம் தவறுன்னு சொல்லுங்கள். நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். நிறைய பேர் இதை பேசலை. உங்கள் பணத்தை நம்பி பேசுகிறவங்களாம் இதை பேச மாட்டாங்க. கூட்டஞ்சாக்கணும்னு பேசுகிறவங்களாம் இதை பேச மாட்டாங்க. அவங்க பரிசுத்தமாக இருந்துக்குவாங்க, அவங்க மனைவி பிள்ளைங்களை பரிசுத்தமாக வச்சுக்குவாங்க, அவன் மனைவி பார்த்தீங்கன்னா நகைப்பட்டிருக்க மாட்டாங்க, அவன் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நகைப்பட்டிருக்க மாட்டாங்க. உங்களை ஏதாச்சும் நீங்கள் போயிட்டீங்கன்னா கொடுக்குற 1000, 2000, 5000, 10000 போயிருமில்ல. ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். பின்னாலும் நான் பற்றி கொஞ்சம் விளக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிறது என்னென்னு முழுமையாக புரிந்து கொள்வீங்க. இப்போவுமே ஒரு தீர்மானத்துக்குள்ளே வராதிங்க. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 8வதாக 1 கொரிந்தியர் 6:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:13, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் பசிக்கும்னு சொன்னேன். வயத்துக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு. கண்டதை தின்னுட்டு வயத்தை கெடுத்துறாதீங்க. வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சாப்பாடும் போயிடும், வயிறும் போயிடும். சாப்பாடும் போயிடும், வயிறும் போயிடும். இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல. ஆனா சாப்பிடுங்க, அதான் அடுத்த குறிப்புக்கு வர. நல்லா சாப்பிடுங்க, ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வர வர ஒரு சப்பாத்தி சாப்பிடுமா, கொஞ்சம் களி சாப்பிடுமா, அப்புறம் உப்பு சேர்க்காத, புளி சேர்க்காத, காரம் சேர்க்காத, இனிப்பு சேர்க்காதமா, என்னத்தை சேர்க்கணே தெரியாது, எல்லாத்தையும் விட்டுருமா, என்னத்தை திங்கிறதா, நல்லா சாப்பிடுமா, அப்புறம் அது கொஞ்சம் கஞ்சி, கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் இதுன்னு போயிட்டுருக்கும். கொஞ்சம் பேர் அழிஞ்சு போயிடும். ஆனால் சரீரம் தேசித்தனத்துக்கு உரியதல்ல. வேதம் சொல்லுதுங்க. நான் வேறு ஐபேட் வச்சுருக்கனால ஏதோ நான் எழுதிட்டு வந்தேன் நீங்கள் நினைக்கப்படாது. அவர் வினோத், அவர் பைபிளில் வாசிக்கிறாரு, உங்கள் பைபிள்லையும் பாருங்கள். சரீரம் தேசித்தனத்துக்குரியதல்ல, கர்த்தருக்கே உரியது. அது கர்த்தருக்கே உரியது. உங்கள் சரீரம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய சரீரம் கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். 13:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்கள் சரீரம் கிறிஸ்துவினுடைய அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? ஏங்க, நான் சொன்ன கோபப்பட்டிருப்பீங்க. தயவுசெய்து என்கிட்ட கோபப்படாதீங்க. கோவப்படணுன்னா பவுல்கிட்ட போய் கோவப்படுங்க. பவுல்கிட்ட போய் கோவப்படுங்க. உங்கள் அவயவங்களை, உங்கள் கண்ணு, உங்கள் காதை, உங்கள் மூக்கை, உங்கள் விரலை, உங்கள் நகத்தை, முடிய வேசின்னு அவயவங்கள் ஆக்கலாமான்னு பவுல் கேட்குறாரு. பவுல்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த பைபிளை கிழிச்சு போட்டுருங்க. இல்லைன்னா அப்படி தான் இருக்கணும்னா இந்த மதத்தை விட்டுருங்க. இந்த பைபிள் அப்படி போட்டிருக்கு, நான் போதிக்கிறேன். உங்கள் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? ஆக்கலாமா கூடாதா? நீங்க பதில் சொல்லுங்க. பவுல் கேட்கிறாரு, வாசிங்க. அப்படி செய்யலாகாதே. அப்படி செய்யலாகாதேன்னு முடிச்சிட்டாரு. 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கொலோசியர் 2:9 கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய பொறுமை, அவருடைய மனதுருக்கம், அவருடைய பரிசுத்தம், பரலோக சிந்தை எல்லாம் சரீர பிரகாரமாக உங்களுக்குள்ள வாசமாக இருக்குது. உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லி. இது காளியின் ஆவியும் அல்ல, வேசியின் ஆவியும் அல்ல. உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறது பரலோகத்தின் பரிபூர்ணம், தேவத்துவத்தின் பரிபூர்ணம். பரிசுத்தம், அன்பு, தாழ்மை, ஆவியின் எளிமை, ஒரு உன்னதத்தை நோக்கும் பாதை, இதெல்லாம் இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. இந்த களிமண் கூடாரத்துக்குள்ளே, இந்த பாண்டத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது.
ஆமா, அதுக்கு தக்கெல்லாம் நம்ம இருக்கணும். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இந்த சரீரத்துல எல்லாம் வாசமா இருக்குது. பிரியமல்ல, குறிப்புகளை சொல்லி வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன், நேரமாய் கொண்டிருக்கிறது. 9:6 குறிப்பு, ரோமர் 6:19 வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும். முன்னே உங்கள் அவயவங்களை, அவயவனை எதெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு பேப்பர்ல எழுதுங்க, உங்க அவயவம் எதெல்லாம் சொல்லி, கண்ணுன்னு எழுதுவீங்க, மூக்குன்னு எழுதுவீங்க, விரல்னு எழுதுவீங்க, உதர்ன்னு எழுதுவீங்க, நகம்னு எழுதுவீங்க. இதான் அவயவம், கை காலு. இங்க பைபிள் எழுதியிருக்குது, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை, காதை, கண்ணை, மூக்க, நகத்தை, விரலை, உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும். அதை நம்ம நிறைய பேர் சுத்தம் நினைக்கலாம், ஆனா பைபிள் சொல்றது அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்து, அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. ஒரு அருமையான சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, என்னால லிப்ஸ்டிக்ஸ் போடாம வெளியே போக முடியாது, அவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு பார்ட் ஆஃப் லைஃப், அது இல்லைன்னா ஒரு பெரிய குறை. அதுக்கு எப்படி அடிமையாயிட்டாங்க, அது இல்லாமல் போக முடியாது. ஆனால் இன்றைக்கி எப்படியே மாறிட்டாங்க, இன்றைக்கி கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க விரும்புகிறாங்க. அது இல்லாமல் முடியாது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹர், அவங்களுடைய டெய்லி ஃபேஸ் செட், அந்த முகத்தை அலங்கரிக்கல, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். அவங்களாம் ஒன்று தப்பாக நினச்சி செய்யலை. நான் முன்பு சொன்னது போல் ஒரு வேசித்தனை எண்ணத்தோடலாம் செய்யலை. நிறைய பேர் அப்படிதான், நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான். நீங்க கெட்ட பிள்ளைங்களா இருந்தா அங்கே வரமாட்டீங்க, ஆனா நல்ல பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்கள மாதிரி இருக்கிறீங்களேங்கிற வேதம். நீங்க நல்ல பிள்ளைங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, பரிசுத்தாவை நிறைவு பெற்ற பிள்ளைங்க, நீங்க வேசி பிள்ளைகள் மாதிரி இருக்கிறீங்களேங்கிற வேதனை. வேசி பிள்ளைங்க அப்படியே இருக்கட்டும், தப்பே கிடையாது. ஆனா ஏன் பிள்ளைங்க அப்படி இருக்கிறீங்களே, எங்க பிள்ளைங்க அப்படி இருக்கிறீங்களே என்ற வேதனை. நீ நல்ல பிள்ளைங்க, உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். பாவம் அறிவின்மையான நம்முடைய ஜன சங்காரம் ஆகுது. முன்னே உங்களுடைய அவயவங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்திருந்தீங்க, அது இல்லாம முடியவே முடியாது. இப்போ இப்பொழுது இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. அவயவங்களை ஒப்பு கொடுங்க, காதை ஒப்பு கொடுங்க, வரலை ஒப்பு கொடுங்க, கையை ஒப்பு கொடுங்க, நகத்தை ஒப்பு கொடுங்க. நீதியை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்ற ஒரு வசனத்தோட வாசித்து கடந்து போவோம். ரோமர் 7:5 மன்னித்துக் கொள்ளுங்க, ரோமர் 7:5. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. நம்ம சரீரத்தில் பிரியமான மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும்படி நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது, ஓட்டு பண்ணிடுச்சு. பின்னால் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும்படி, இப்போ கேட்கும்போது கூட சிலருக்கு மனம் திரும்பல வரும், சிலருக்கு இதை கேட்கும்போது எதிர்ப்பு வரும். வேதத்தில் 2 சம்பவம் உண்டு. பெந்தேகோஸ்த நாளில் பவுல் பேசுகிறார், பெந்தேகோஸ்த நாளில் பவுல் பேசும்போது அவங்க தன்னுடைய மனசாட்சியில் குத்துண்டவர்களாக ஓடி வந்து, ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. பவுல் இல்லை, சாரி, பேதுரு பேசும்போது, ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் நாங்களாம். இது 2 அதிகாரத்தில், 4 அதிகாரம் கழித்து 7 அதிகாரத்தில் பாருங்க, ஸ்தேவான் பேசுவாங்க. அப்போ ஸ்தேவான் பேசும்போது அவங்க இருதயத்தில் குத்துண்டவர்களாக அப்படியே இருக்கும், இருதயத்தில் குத்துண்டவர்களாக அவன் மேலே கல்லெறிந்தார்கள்னு இருக்கும். நான் பேசுகிறேன், ஒரு சில இருதயத்தில் குத்துண்டவர்களாக, ஐயோ நான் எப்படி மாறணும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு சில இருதயத்தில் குத்துண்டவர்களாக கல்லெறியலாம், அட்லீஸ்ட் சொல்லெறியலாம், ஏதோ ஒன்று எறிவிங்க, ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் நடக்கலைன்னா ஒன்று கீழ்ப்படுதல் நடக்கணும், இல்லை கோபம் நடக்கணும், ஒன்று மனமாற்றம் வரணும், இல்லை என் மேலே கல்லெறியணும். இந்த ரெண்டும் நடக்கலைன்னா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒன்று நடக்கும் கண்டிப்பாக. பிரியமானவர்களே, ஒரு நீங்கள் நல்ல பிள்ளைங்க, கல்லறிய மாட்டீங்க, சொல்லி அறிவீங்க, அவ்வளோதான். இவருக்கு ஒரு வேலையே இல்லை. பைபிள் எவ்வளோ இருக்குது, இதை விட்டுட்டு இதை போய் பேசிக்கிட்டு இருக்காரு பாரு.
நீங்க திட்டணுன்னே வந்திருக்கார. இல்லைங்க, நான் இருக்கிற பலவீனில் கர்த்தருக்குள்ளே போராடுறேன். நேற்று நான் போகிற பாதை எனக்கு தெரியும், இருதயத்தின் வேதனை தெரியும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை விட்டு சபை எங்கேயோ இன்றைக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த கிறிஸ்தவம் என்பது கேலி கூத்தாக போய்விட்டது. இந்த கிறிஸ்தவம் என்கிற பெண்கள் அஜந்தா கோயிலில் இருக்கிற அந்த படங்களை விட கோயில் சிலைகளை விட அருவறுப்பாக அசுத்தமாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டோங்கிறாங்க, பெந்தை கோஸ்துங்கிறாங்க, வெந்த கோஸ்துங்கிறாங்க, வேகாத கோஸ்துங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பிள்ளைகள் இப்படியே நம்ம போகலாமா என்று நினைக்க தோன்றுகிறார். எனக் கொடுத்த உத்தரவாதத்தை நான் நிறைவேற்ற அவருக்கு முன்பாக உங்களுடைய இரத்த பழிக்க நான் நீங்களாக்கி இருக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள தேவைப்படுகிறோம். பத்தாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, வேஷம். கலாத்தியர் 6:12 வாசிங்க. மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ, மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ, அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு, கிறிஸ்துவினுடைய கிருபை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு, உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயப்படுத்துகிறார்கள். பொருள் என்னன்னா, நம்முடைய மாம்சத்தை சரீரத்தை மாம்சத்தில் மேன்மை பாராட்ட விரும்புகிற யாரோ, நான் வெள்ளை உடுத்திருக்கேன் பார்த்தியா ஒரு பெருமை, நான் நகையெல்லாம் கலட்டிட்டேன் பார்த்தியா ஒரு பெருமை, நாங்கள்லாம் நகை போடலை. யார் அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பத்தை ஏற்றுக்கொள்ளலை. நான் பேலன்ஸ்டாக சொல்கிறேன், பட்டு புடவை கட்டி பெருமை பண்ணாலும் தப்பு, வெள்ளை புடவை கட்டி பெருமை பண்ணாலும் தப்பு, நகை போட்டாதான் அலங்காரம் நினைச்சாலும் தப்பு, நான் நகையை கலத்திட்டேன் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்தாலும் தப்பு. நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறார்கள் நிறைய பேர். அது ஒரு வெறும் வேஷம், நமக்கு வேஷம் தான். அது சினிமாக்காரங்க வேஷமா பக்தியின் வேஷமான்னு சொல்லி, பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறவர்கள் அதன் பலனை மறுதளிக்க கூடாது. பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறவர்கள், நல் வேஷமாய் இருக்க விரும்புகிறவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இது ஒரு வேஷமாக இருந்து பிரியமானவர்களே ஆவிக்குரிய ஜீவியம் இல்லாமல் போயிடக்கூடாது. அதை தான் வேதத்தில் தெளிவாக பார்க்குறோம். வாசித்து வேகமாக கடந்து போவோம். 1 பேதுரு 3:3-4 வாசியுங்கள் சீக்கிரமாக. 1 பேதுரு 3:3-4 மயிரை பின்னி பொன், மயிரை பின்னினா அடக்கத்துக்காக ஒரு சடை போடுறதில்லை, மயிரை பின்னி. அதுக்கு பைபிளில் மயிரை பின்னக்கூடாதுன்னு போட்டிருக்குன்னு நிறைய பேர் பாஞ்சாலி சபதம் மாதிரி அப்படியே எவரத்தத்தை பூசலைக்காக விரிச்சு போட்டிருக்காங்கன்னு தெரியல, அப்படியே விரிச்சு போட்டு வர்றாங்க. இன்றைக்கி அது பாஞ்சாலி சபதம் மாதிரி வர்றதே ஸ்டைலாக போயிடுச்சு. பாஞ்சாலியாக இன்றைக்கி அவன் ரத்தத்தை என் துணியை உறிஞ்சவுடைய ரத்தத்தை எடுத்து என் கூந்தலில் பூசுகிற வரைக்கும் நான் அதை மயிரை முடிய மாட்டேன்னு விரிச்சு போட்டிருந்தா இன்றைக்கி நிறைய பாஞ்சாலிகள் அலையிறாங்க. இருக்கட்டும், இங்கே மயிரை பின்னினா நான் வாச என்ன ஆண்டவரேன்னா, கொரிந்து பட்டணத்துலலாம் அந்த நாட்களில் 108 சடை 58 சடை அப்படி தொங்க விட்டு அதில் வந்து அந்த குஞ்சம் பொன்னினால் முத்து வெள்ளினால் செஞ்ச குஞ்சத்தை தொங்க விட்டுருப்பாங்களாம். முன்னால் உட்காந்துருக்க கொஞ்சம் பாருங்கள், 108 சடை 108 குஞ்சம் தொங்குதுன்னா எப்படி இருக்கும். இப்படியெல்லாம் மயிரை பின்ன வேண்டாம். அங்கே எஸ்ஏபிளை பற்றி சொல்ல விஷயம், டயர்டு ஹர் ஹேர் அப்படின்னு இருக்கும். தலையை செட் பண்ண, ஹேரை செட் பண்ணுறது தப்பு இல்லை, அந்த ஹேரை டயர்டாக்கிறாதீங்க. ஷி டயர்டு ஹர் ஹேர்னு இருக்கும். 2 Kings 9:20 ஷி டயர்டு ஹர் ஹேர். அப்படி மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல், அது மூல பாஷையில் இட்ஸ் மஸ்ட் நாட்னு இருக்கு. தட் ஷுட் நாட் பி யுவர் அடோன்மெண்ட். மஸ்ட் நாட்,
அப்படின்னே இருக்கு. இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அமைதலும் உள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க அங்கேயே அது மஸ்ட் இருக்கு. This must not be. This must be. This must not be. But this must be. இந்த அலங்காரம் இல்லை அந்த அலங்காரம் இல்லைன்னா பார்க்க மூலியா இருக்கு. இன்னைக்கு நல்லா படித்தவர்கள், நல்ல பண்பாளர்கள், நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்க, இடைக்காலத்தில் இருந்த பெந்தேகோஸ்தில் வெறுமனே நகையை கழட்டி இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய சுபாவமே இருக்காது. சாதாரண பேர் கிறிஸ்தவர்களை விட, நல்ல உயர்தர இந்துக்களை விட, இன்னும் சொல்ல போனால் பண்பால் நிறைந்த நாத்திகர்களை விட இந்த நகையை கலத்தில் நிறைய பேர் கேவலமா நடந்துக்குவாங்க. சண்டைக்காரங்களா இருப்பாங்க, பண ஆசையா இருப்பாங்க, பொருளாசையா இருப்பாங்க, தங்களுடைய தேவைக்கு மேல விலையுயர்ந்த வஸ்திரத்தை போட்டுட்டு இருப்பாங்க, மினுக்கான உடைய உடுத்திக்கிட்டு இருப்பாங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், இந்து பெண்கள், பண்புள்ள நாத்திகர்கள், பேர் கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவங்க, சி இது என்ன பெந்தேகோஸ்து? நல் வேஷமாயிருக்க விரும்புகிறவர்கள் உங்க ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்ப நல் வேஷமா இருக்க வேண்டாமா? இருக்கணும். ஒரு கெட்ட வேஷமாவா இருப்போம், நல் வேஷமா இருக்கணும். ஆனா நல் வேஷமாயிருக்க விரும்புகிறவர்கள் உங்க ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பிரியமாலே எழுதுவார், உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்க கூடாது. வேஷம் பக்தியாக இருக்கணும், ஆனால் அதனுடைய பலனும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். வெறும் நடை அலங்காரத்தில் ஆவிக்குரியவளாக இருந்தால் போதாது, ஆவிக்குரிய சுபாவம் நம்மிலே வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உங்களுக்கு எந்த உடையை பற்றியும் எந்த அலங்காரத்தை பற்றியும் நான் சொல்லலை. ஒரு நாள் ஒரு தம்பி கேட்டார் என்கிட்ட, நீளமாய் முடிய வளராமல் இருக்க எவ்வளவு நீளமானு கேட்டார், எவ்வளவு நீளமானு கேட்டார். நான் சொன்னேன், இருதயத்தை தொடாத அளவுக்குன்னு, உன் இருதயத்தை தொடாத அளவுக்கு பார்த்துக்கோப்பான்னு. சிலர் சில பல காரணங்களாலே நகை போட்டிருப்பாங்க, சிலருக்கு அது அவங்க ஹார்ட்டையே தொட்டிருக்காது, அது அலங்காரம்னே நினைக்க மாட்டாங்க. அலங்காரமாக இருந்ததெல்லாம் கழட்டி தூர போட்டிருப்பாங்க, ஒரு செயின் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க கற்பனையில் கூட அவங்களால அப்படி ஒரு நெக்லஸ் ஒரு ஒட்டியானெல்லாம் போட முடியாது. நல்ல மனம் அவங்களுக்கு, அப்படி அலங்கரிக்க முடியலை. ஒரு தொங்காட்டம் போட்டு வர முடியாது, ஒரு நெச்சிச்சதை போட முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு அலங்கரிக்கிற மனம் இருக்கிறவங்க, ஆனால் ஒரு செயின் போட்டிருப்பாங்க. எத்தனையோ காரியம் போயிருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஒரு வளையலை கழுத்தி போட்டிருப்பாங்க, ஒரு நாலு மோதிரம் போட்டிருப்பான், செட் ஆகுது கழுத்திருப்பான். மாறிட்டே அவர் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி. அவங்களை குற்றப்படுத்தலை. அவன் கல்யாணத்துக்கு போனாலும் அப்படி தான் போவோம். பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா தெரியும், கிலோ கணக்கில் லாக்கர் வச்சுருக்கிறாங்க, ஒரே ஒரு செயின். எங்கே போனாலும் அந்த ஒரு செயினில் தான் இருப்பாங்க. ஒருவேளை நகையை அவங்க முழுமையாக கலட்டலை. சிலருக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப். எனக்கு ஒருத்தர் தெரியும், மீசை எடுக்கணும்னு ஆசைப்பட்டார், மீசை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் கருகருன்னு இருப்பார். அப்போ அவர் கருத்த மீசை வேறு. நான் ஒரு நாள் சொன்னேன், ஏங்க நீங்கள் மீசை எடுத்தாலும் தெரியல, மீசை வச்சாலும் தெரியல, ஏங்க அதுக்கு போட்டு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா அந்த உதட்டுக்கிட்ட மட்டும் லேசாக அதை எடுக்க அவருக்கு அவ்வளோ பாடு. இப்போ எடுத்துட்டார். சிலர் ஒரே நாளில் வலிச்சிருவோம். உங்கள் நம்ம அருமையான சிஸ்டர், அவங்க சிஎஸ்ஐ குடும்பம், அவங்க அப்பா ரிஜிஸ்ட்ரார், அவங்க அம்மா ஹெட்மிஸ்ட்ரஸ், அவங்க சிஎஸ்ஐ சபையில் ரெண்டு பேருமே பிசி மெம்பர், பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ், வசனத்து கீழ் படிஞ்சாங்க. அப்போ நைன்த் என்னமோ படித்தாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் அவங்களோட பேசினார், ஒரே நாளில் கழட்டிட்டாங்க. இந்த மாற்றங்கள் சிலருக்கு படிப்படியாக வரும். அதனால்தான் பிரியமால் எல்லாரையும் நாங்கள் ஒரே மாதிரி நேசிக்கிறோம். நான் உங்கள் மாம்சத்தின் மேல் அளவுகோல் வைக்கலை,
எது தவறு என்பதை தவறு என்று சொல்லுகிறேன், நீங்கள் கணித்து பாருங்கள். சிலருக்கு ஒரே நாளில் மாற்றம் வரும், சிலருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றம் வரும். சிலருக்கு குடும்ப சூழ்நிலை, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார், சிலர் கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்க, அங்கே நகை இல்லாமல் இருக்க முடியாமல் இருக்கும், அவங்க மனசில் இருக்காது நகை, அந்த நகை அவங்க மனசில் இருக்காது. இப்படி அலங்கரிக்கணும், இப்படி வாங்கணும், புதுசாக வாங்கணும், இப்படி போட்டு போகணும், கல்யாணத்துக்கு இப்படி போடணும், அதுக்கு இப்படி போடணும், அப்படி பார்ட்டிக்கு இப்படி போடணும், இப்படி கொடுத்தா அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. நாளைக்கு இதுவும் மாறலாம். அதனால் ஒரே யார்ட்ஸ்டிக் சொல்லுது, நல் வேஷமாக இருக்க விரும்புகிறவர்கள் உங்கள் சுபாவத்தை குறித்து ஜாக்கிரதை. இது நல்ல வேஷம், ஆனால் நல் வேஷமாக இருக்க விரும்புகிறவர்கள் சுபாவத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. பிரியமானவர்களை, 11வது குறிப்பை சொல்லி நான் வேகமாக கடந்து போகிறேன். வாசிங்க, யாக்கோபு 5:3. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. இந்த பொண்ணு வெள்ளியை ஒரு நாளில் துருப்பிடிச்சிடும் இல்லையா, பொண்ணு வெள்ளிக்கு துருப்பிடிக்காது, ஆனால் அதில் இந்த மாஸ் சேர்ந்துடும், சேதாரம் என்னமோ சேர்ந்துருமாங்களே, களிம்பு களிம்பு, அது ஒரு நாள் துருப்பிடிச்சிடும், களிம்பு வந்துடும், சேர்ந்துரும். அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்து ஒரு நாள் அந்த துரு உங்களை, அதனால தான் ரொம்ப வாஞ்சியோட சொல்கிறேன், ஒரு நாள் அந்த துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் அந்த துரு. பைபிள் தாங்க, நீங்கள் வாஸ்த பைபிள் தான், நீங்கள் கையில் வச்சிருக்கிற பைபிளில் தான் போட்டிருக்குது. நீ கர்த்தர் கீழ்ப்படியில்ல, நீ வசனத்துக்கு கீழ்ப்படியில்ல, உலகத்தாரை போல அந்த விக்கிரகங்களைப் போல தானே உன் சரீரத்தை நீ அலங்கரித்த அப்படின்னு சொல்லி, உங்கள் பொன்னிலும் உங்கள் வெள்ளியிலும் உள்ள துரு ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல். இதை விளையாட்டாக நினைக்காதீங்க, திரும்ப சொல்கிறேன், சிலர்லாம் சொல்லுவாங்க நகையை கழுத்தில் படாத காணிக்கப்பட்டில் போடும்பாங்க, நான் அப்படிலாம் சொல்லலை. பிரியமானவர்களே, ஊழியத்துக்காக வெள்ளியும் பொண்ணையும் கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. மிஷினரி ஊழியங்களை தாங்குங்க, அதை பற்றி இப்போ நான் பேசலை. உங்கள் நகை எனக்கு வேணும்னு கேட்கலை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த பொன்னிலும் வெள்ளியிலும் உள்ள துரு ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லி அன்றைக்கு அது உங்களுடைய மாம்சத்தை அக்னியை போல பட்சிக்கக்கூடாது. உங்கள் மாம்சத்தை அக்னியை போல பட்சிக்கக்கூடாது. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்களும் எங்களை போல இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். இந்த கட்டுகளை தவிர, ஊழியத்தில் இருக்கிற பாடுகளை தவிர, நெருக்கத்தை தவிர, நீங்களும் எங்களை போல இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம், நீங்களும் எங்களை போல இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் உங்கள் ஒருவர் மேலும் நாங்கள் பாரமாக இருக்கும்படியாக இதை சொல்லலை. கடைசியாக 12வது, இவ்வளவு நேரத்தை ராத்திரி உட்காந்து கர்த்தர் கொடுக்க கொடுக்க நான் எழுதிட்டு வந்தேன், ஏதோ ஒரு புக்கில் இருந்து பேசலை. 12:12 குறிப்பு வாசிங்கள், 2 Corinthians 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த சரீரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இது கர்த்தருடையது, இது கர்த்தருடைய ஆலயம், இதில் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும், இந்த சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய ஜீவன் வெளிப்படணும். இந்த சரீரத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலன் அடையும்படிக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்க போகிறோம். இந்த சரீரத்திலேருந்து நம்ம பிரிந்த பிறகு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த சரீரம் இருக்கும்போது தான் நான் பேச முடியும், இந்த சரீரம் இருந்தால் தான் நடக்க முடியும், இந்த சரீரம் இருந்தால் தான் தொட முடியும், இந்த சரீரம் இந்த விரல் இருந்தால் தான் மோதிரம் போட முடியும், இந்த கை இருந்தால் தான் காப்பு போட முடியும், இந்த கழுத்து இருந்தால் தான் நெக்லஸ் போட முடியும், இந்த சரீரம் இருக்க வரைக்கும் தான் என்ன விரும்புகிறோம் அதை செய்ய முடியும். இந்த சரீரம் போன பிறகு நான் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமல்ல, யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று கூட நான் அந்த சபையில் சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், என் மனைவி என் நகையோட பல்லவத்துக்கு கூட்டு போயிடுவேன், நான் சிரிச்சிட்டேன். என்னவோ சொன்னாங்க, சிரிச்சிட்டு அவர்த்து பார்த்து தெரியாமல் சொல்லி போட்டார், நகையோட கல்லறைக்கே கொண்டு போக மாட்டாங்க, பெட்டிக்குள்ளேயே வைக்க மாட்டாங்க. நேற்று பேசின சபையில் சொல்லு, பிரியமானவர்களே, கடைசியில் எடுக்கும்போது கம்மல் வரலன்னா காதை வெட்டிடுவாங்க, விரல் மோதிரம் வரலன்னா விரலை வெட்டிடுவாங்க, பெட்டிக்குள்ளே வைக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம்.
அது அடக்கம் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, எரிக்கிறதுக்கும் அப்படி தான். எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மதத்தில் நகையோடு எரிக்க போகிறதில்ல. எங்கேயாவது எந்த பணத்தையாவது நகையோடு எரிச்சிருக்காங்களா? வைரங்கள் கோடி கோடியாக சேர்த்து வைக்கலாம், கோடி கோடியாக சேர்த்துட்டு ஒரு ஜெயிலில் ஒரு கோடியில் போய் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கோடி கோடியாக சேர்த்தவங்கெல்லாம். ஒன்றுக்கும் உதவாது அது. அந்த வைரம் வயிற்று வரையும் எதுக்கு உதவ போகுது? யாரும் பாடையில் வச்சு தூக்கிட்டு போய் எரிக்க மாட்டாங்க. அதோட பிறகு எப்படி பரலோகத்துக்கு போகிறத பற்றி பேசுகிறோம்? நான் வேடிக்கையாக சொல்வேன், நகை ஒரு பிரச்சனையே இல்லைங்க. ஒன்று நம்ம கடத்த போகிறோம், இல்லைன்னா யாரோ கடத்த போகிறாங்க. கலத்தாமல் விட போகிறதில்ல. பாடையில் வைக்கும்போதோ பெட்டியில் வைக்கும்போது யாரோ கலத்த போகிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் பாடுவாங்க, என்ன ஆடிய ஆட்டம் என்ன, வாட்ஸ்அப்பில் போடணும், பாடிய பாட்டு என்ன, அவ்வளோதானே. பிரியமான பிறகு இந்த சரீரத்தில் இருக்கும்போது, இந்த சரீரத்தில் எவ்வளவு தூரம் நீ கடவுளை மகிமைப்படுத்தினீங்களோ, எவ்வளவு தூரம் கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்கள் சரீரத்தில் வெளிப்பட்டதோ, அதற்கேற்ற பலனை தான் நம்ம அடைய போகிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். எல்லாரையும் நேசித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த சத்தியத்துக்கு உண்மையாக இருக்கணும். நான் கூலிக்கு மாரடிக்கக்கூடாது. நீங்களும் என்னோடு கூட பரலோகத்துக்கு வரணும். எந்த உடைக்கும் நான் விரோதமாக பேசலை, எந்த நகைக்கும் விரோதமாக பேசலை. அந்த நகை உங்களுடைய இருதயத்தை தொட்டிருக்குமே ஆனால், அந்த உடை உங்கள் இருதயத்தை தொட்டிருக்குமே ஆனால், அதில் கிறிஸ்து மகிமைப்படாமல் இருந்திருப்பாரே ஆனால், அதனால் உங்கள் சரத்தில் கிறிஸ்துவனுடைய ஜீவன் வெளிப்படாமல் இருந்திருக்குமானால், தேவ சமூகத்திலிருந்து பயத்தோடு சொல்லுகிறேன், அந்த துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஏதோ ஒரு வியாதி பலவீனம், உயிரை காப்பாற்றுறக்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கத்தி வைக்கிறாங்க, உடனே தேவன் அடிச்சிட மாட்டார். இந்த சரீரத்தில் ஜீவன் வெளிப்படணும். எலிசா வியாதிப்பட்டு மறித்தான், அவன் சரீரத்தில் ஒரு பிணத்தை போடுறாங்க, அந்த பிணம் உயிரோடு வந்துட்டுன்னு வேதத்தில் வாசிக்கிறான். இந்த சரீரத்தில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சரீரம், அவருக்கு சொந்தமான சரீரத்தில் நான் துணிகரமாக காது குத்துறேன் அப்படின்னா, இவ்வளவு பயங்கரமான துணிகரம் அது கர்த்தருடையது. அங்கே ஒரு ஓட்டை வேணும்னா கர்த்தரே ஓட்டை போட்டிருப்பார். ஒரு வாடகை சோகத்தில் கூட நம்ம ஆணி அடிக்க முடியாது. ஆண்டவர் உங்களோடு பேசுவார், ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. இருக்கிற இடங்களில் நம்ம எளிமை நிற்போம். நம்முடைய வேதம் சொல்லுது, இந்த வாசனத்தை உங்களுக்கு மேலே அனுப்பி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அழிவுள்ளது, மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, தூசிக்கு தூசியாக மாறினது. அழியாமையே சுதந்திரித்து கொள்ளும்படி எழும்போ, அழியாமையே சுதந்திரித்து கொள்ளும்படி எழும்போ. அழிவுள்ளது, அழியாமையே சுதந்திரித்து கொள்ளும்படி எழும்போம். ரெண்டாவது, சாவுக்கு ஏதுவானவர்கள். இன்றைக்கு நம்ம எல்லாரும் சாவுக்கு ஏதுவானவர்கள். சாவாமையை தரித்து கொள்ளும்படி மறுரூபமாகும். வேற சரீரம் அல்ல, வேற ஒரு சரீரம் அல்ல, இந்த சரீரம், மண்ணுக்கு மண்ணு தூசிக்கு தூசியாகி போகிற இந்த சரீரம். கிறிஸ்து வரும்போது இந்த சரீரம் மறுரூபமாக போகுது. ஒருவேளை இந்த 12 குறிப்புகளையும் விட்டுருங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்களை நிறுத்தி இப்போ மறுரூபமானால், மறுரூபம் ஆவதற்கு என் சரீரம் ஆயத்தமாக இருக்க, உமக்கு பிரியமாக இருக்கா என் சரீரம்? இப்போ என் சரீரம் எப்படி இருக்கு? கொஞ்சம் உங்களை யோசித்து பாருங்கள். இந்த சரீரத்தினுடைய அலங்காரம் எல்லாம் உங்கள் மனசு தான், இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்கள் விருப்பம்தான், இந்த அலங்காரங்கள் எல்லாம் உங்கள் விருப்பம்தான். நீங்கள் விரும்பினீங்க, செய்திருக்கிறீங்க. உங்கள் பணம், உங்கள் விருப்பம், உங்கள் சரீரம், நான் மேல் அதிகாரி அல்ல, ஆனால் ஊழியக்காரனாக, உங்களுடைய ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவனாக, இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? யாரையும் பார்க்க வேண்டாம், வசனத்தினால் உங்களை கழுவுங்க. தன்னுடைய வாலிப வயதில்
13 வயது 9 படிக்கும்போது இந்த வசனத்தினால் அருமை மகளை கர்த்தர் கழுவினார். இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார். சத்தியத்தை கீழ்படி இருந்தாலும் இந்த உலகத்திலையும் வெட்கப்பட்டு போகமாட்டோம், பரலோகத்திலையும் வெட்கப்பட்டு போகமாட்டோம். நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் உண்மை ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா மாத்திரமல்ல என் சரீரம் பரிசுத்தமாகியும் குற்றமற்றதாக இருக்கணும், என் சரீரம் பரிசுத்தமாகியும் குற்றமற்றதாக இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்க விரும்புகிறவங்க கர்த்தரை பார்த்து கேளுங்க.